ஹாய் சார், என்னாச்சு? என்னோட ஸ்கின் இவ்வளோ ட்ரை ஆயிடுச்சு, ரிங்கிள்ஸ் வந்துருச்சு. பாரு எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சு. முதல்ல நல்லா இருந்துச்சு, முதல்ல ரொம்ப சப்பியா இருந்தேன்ல, எக்ஸசைஸ்லாம் பண்ணி குறைஞ்சோம், மூஞ்செல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அந்த இடத்துல அந்த ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, ஃபேஸ் ரொம்ப பப்ளியா இருந்துட்டு அந்த ஃபேஸ் கம்மியாகும், ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நீ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபேஷியல் அதெல்லாம் உங்ககிட்ட பண்ணிட்டு, அப்ப நானும் அந்த மாய்ஸ்சரைசர் ஸ்கிரீம்ஸ் எல்லாம் அப்ளை பண்றது நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபேஸ் ரொம்ப நிறைய பேர் கேட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்கார் தமிழ். இன்னைக்கு வந்து என்னோட சிஸ்டருக்கு வந்து ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ண போறோம். ஸோ எதுனாலன்ட்டு அவங்ககிட்டயே கேட்கலாம். இப்போ உங்க ஸ்கின்ல பாருங்க எவ்வளோ ட்ரையா இருக்குன்ட்டு. ஸோ ஆக்சுவலி ரிங்கிள்ஸ் வந்துருச்சு, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. எல்லாம் பாரு, அப்படியே வெள்ளை வெள்ளையா ஒரு மாதிரி பேட்ச் பேட்சா ஆயிடுச்சு. இங்க தெரியுதா? ஆக்சுவலி பனினாலதான் நினைச்சேன் இனிஷியலா, அப்புறம் இந்த கோல்டுக்கு அப்புறம் ஸ்டீம் பண்ணி பண்ணி ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. இங்கெல்லாம் பார்த்தா அப்படியே பிங்கிஷா ரொம்ப தோல் உரிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இவங்கள சின்ன வயசுல பார்த்தாக்கா லைலா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்போம். பட் இப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஒபிசிட்டி வந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்கின் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒபிசிட்டினால எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் லீன் ஆகும்போது ஃபேஸில் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிங்க் ஆகும்போது ரிங்கிள்ஸும் சேர்ந்து வந்துடுச்சு. ஸோ அதனால நிறைய ப்ராப்ளம் வந்துடுச்சு. இப்போ அவங்ககிட்டயும் கிளியராக கேட்கலாம். நீயே சொல்லு சரண்யா, எப்படி ஆனாச்சு? முதல்ல நான் குண்டர் குடக்கே தெரியல, என் ஃபேஸ் அப்படியே சப்பியாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய ஃபேஸாக இருந்துச்சு. அப்புறம் நார்மலாக டயட் இருந்து எக்ஸசைஸ் இருந்து ஒரு 3 மந்த்ஸில் நல்ல சேஞ்சு, நல்லா உடம்பு குறைஞ்சது, ஃபேஸ் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்த சப்பியாக இருந்த இடம்லாம் அப்படியே இங்கே சுருக்கம் ஆயிடுச்சு. இந்த இடம்லாம் பார்த்தா ரொம்ப பப்ளியாக இருந்தது. இப்போ ஃபேஸ் குறையுமோ, இங்கெல்லாம் ரொம்ப ரிங்கிள்ஸ் வந்துருச்சு. கோல்டு வந்துச்சு, அந்த கோல்டு வந்தாலும் ஸ்டீம் பண்ணி லாஸ்ட் இயர் அதை ஸ்டீம் பண்ணி பண்ணி ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு ஃபேஸுக்கும். ஸோ அப்புறம் தான் சரி நீ இந்த இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த தடவை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக இதை சேஞ்ச் ஆகும், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எப்படி பண்ணுறது, நம்மளோட சேர்ந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கட்டும். ஓகே, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் பார்த்து அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
எப்படி இருக்கு நம்ம கிட்ட கேக்கலாம். என்ன பண்ண மேஜிக் எல்லாம் பண்ணியா இத எப்படி இருக்கு? இது சுத்த ரொம்ப சாஃப்டா இருக்கு, ஆயில் ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நான் 2 days உனக்கு தூக்கமே இல்லை சொன்னா உண்மையிலே. இங்க அங்க பாத்தி அப்ளை பண்ணிச்சுன்னு அந்த ஒயிட் கலர்ல நல்ல ஃபிளேக்கியா இருந்துச்சு, ரொம்ப ட்ரை அப்படியே அந்த ஒயிட் கலர் அப்படியே ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு பாரு. ஐயோ ரொம்ப பயந்தே போயிட்டு அவரே கண்டிப்பா கேப்பார் மாதிரி என்ன மேஜிக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் தான் பண்ண சொல்ல போறேன். ஆமா நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் வந்து உங்களுக்கும் பண்ணணும், உங்களோட ஸ்கின்னும் ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபேஷியல் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனான வீடியோவில் உங்கள் நான் மீன் பார்த்து வரைக்கும் டேக் கேர். பை பை.